நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிற்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி சென்னையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தின் பின்னணியில் உருவாகியிருக்கும் படம் ராபர். இப்படத்துக்கு மெட்ரோ திரைப்படத்தின் இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன் கதை திரைக்கதை எழுதியுள்ளார். எஸ் எம் பாண்டி இயக்கியுள்ளார். இம்ப்ரெஸ் பிலிம் சார்பில் பத்திரிகையாளர் கவிதா எஸ் தயாரித்துள்ளார். தயாரிப்பில் அவருடன் மெட்ரோ புரொடக்ஷன்ஸ் ஆனந்த கிருஷ்ணனும் இணைந்துள்ளார். இப்படத்தின் கதை என்ன? பல்வேறு கிராமங்களில் இருந்து தினமும் சென்னை ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் தான் இக்கதையின் நாயகன். ஒரு கிராமத்திலிருந்து சென்னையை நோக்கி வேலை தேடி வருகிறான் நாயகன். சென்னையில் பகட்டும் பளபளப்பும் அவனை கவர்கின்றன. மாநகர மக்களின் ஆடம்பர வாழ்க்கை மேல் அவனுக்கு பிரமிப்பும் ஈர்ப்பும் வருகின்றது. தானும் இது போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆசை வெட்க மறியாது. அதை அடையும் வழியின் ஆபத்தையும் உணராது. நாயகன் தன் விருப்பத்தை அடையும் வழி கடினமாக இருக்கவே குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறான். உலக மக்களின் துன்பங்களுக்கு காரணம் ஆசையே என்றார் புத்தர். நிலத்தில் விளையும் தலைகளை பயிர்களை பாதிக்கின்றன. மனதில் விளையும் ஆசைகள் மனிதனின் குணநலங்களை பாதிக்கின்றன என்கிறது தம்ம பதம். நாயகனின் ஆசை பேராசையாகி வெறியாகி மாறுகிறது. அவனது குறுக்கு வழி திருட்டு வழியாக மாறுகிறது. ஆம், அவன் திருட்டு தொழில் இறங்குகிறான். நாயகன் தேர்ந்தெடுத்த பாதை அவன் வாழ்க்கையில் எப்படி பாதிக்கிறது என்பதே ராபர் படத்தின் கதை. இப்படத்தின் கதை திரைக்கதையை மெட்ரோ கோடியில் ஒருவன் படங்களை இயக்குனர் ஆனந்த கிருஷ்ணன் எழுதியுள்ளார். ராபர் படத்தை தனது இம்ப்ரெஸ் பிலிம் சார்பில் பத்திரிகையாளர் எஸ் கவிதா தயாரித்துள்ளார். இவர் ஊடகத்துறை சுமார் 20 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். இவர் ஏற்கனவே சில குறும்படங்களையும் ஆவணப்படங்களையும் தயாரித்துள்ளார். எண்ணம் போல் வாழ்க்கை என்ற ஆல்பத்தையும் உருவாக்கியுள்ளார். அதை இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தனது வலைதளத்தில் வெளியிட்டார். பிரபல நகைச்சுவை நடிகர் ஜனகராஜை பிரதான பாத்திரம் ஏற்க வைத்து தத்தா என்ற குறும்படத்தையும் தயாரித்துள்ளார். அந்த படம் ஷார்ட் பிளிக்ஸ் சேனலில் விரைவில் வெளியாக உள்ளது. தயாரிப்பாளர் கவிதா ராபர் படம் பற்றி பேசும்போது, உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து இந்த படம் உருவாகி இருப்பதால் காட்சிகளும் உண்மைக்கு பக்கத்தில் இயல்பாக இருக்கும். ராபர் படத்துக்கான படப்பிடிப்பு சென்னைக்குள் இருக்கும் தியாகராய நகர், வேளச்சேரி போன்ற இடங்களிலும், சென்னையை சுற்றியுள்ள செம்மஞ்சேரி, கிழக்கு கடற்கரை சாலை, பழைய மகாலிபுரம் சாலை போன்ற பகுதிகளும் நடைபெற்றுள்ளது. அப்படி ஒரு காட்சி செம்மஞ்சேரி குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் படமாய்க் கொண்டிருந்தோம். அப்போது படத்தில் திருடனாக நடித்துக் கொண்டிருந்த துணை நடிகரை உண்மையான திருடன் நினைத்த பகுதி மக்கள் தாக்கிவிட்டனர். இது படத்தின் காட்சிகள் இயல்பாக இருப்பதற்கான ஒரு சின்ன உதாரணம் என்று சொல்வேன். நகர் பகுதிகளில் குறிப்பாக மாநகரங்கள் நடைபெறும் குற்ற செயல்களின் பின்னணியில் கஞ்சா, மது மற்றும் போதைப் பொருள்களின் பழக்கம் இருப்பதாக குற்றவியல் சார்ந்த புள்ளிவரம் கூறுகிறது. இதுபோன்ற போதை பழக்கங்கள் இளைஞர்களை முன்னேற விடாமல், சிந்திக்க விடாமல் குற்ற செயல்கள் செய்ய தூண்டுகிறது என்பது ஒரு கசப்பான உண்மை. அதை பார்ப்பவரை உணர வைக்கும்படி இந்த படம் அமைந்திருக்கிறது. இந்த படம் ராபர் திரைப்படம். படத்தின் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் எனப்படும் தலைப்பின் முதல் தோற்றத்தை நடிகர் சிவகார்த்திகேயன் வெளியிட்டுள்ளார். மே மாதத்தின் இறுதியில் ராபரை வெளியிடும் திட்டத்தில் இருக்கிறோம். அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றார் கவிதா. இப்படத்தின் நாயகனாக நடித்துள்ள சத்யா ஏற்கனவே மெட்ரோ படத்தில் நடித்த அனைவராலும் கவனிக்கப்பட்டவர். இவருடன் தீபா சங்கர், ஜெயபிரகாஷ், சென்ராயன், டேனி போப் மற்றும் பலர் நடித்து போட்டி போட்டு நடித்துள்ளனர். இப்படத்தில் என் எஸ் உதயகுமார் ஒளிப்பதிவு செய்துள்ளார். ஜோகன், சிவனேஷ் இசையமைத்துள்ளார். படத்தொகுப்பு ஸ்ரீகாந்த், என் பி கலை, பி பி எஸ் விஜய் சரவணன், நடனம் ஹரிகிருஷ்ணன், அருண் பாரதி, லோகன், ஜோகன், சிவனேஷ், மெட்ராஸ், மீரான், சாரதி எழுதிய பாடல் வரிகளை அந்தோனி தாசன், வித்யா கல்யாணராமன், ஜோகன், சிவனேஷ் ஆகியோர் பாடியுள்ளார்கள். இவ்வாறு ஆர்வமுள்ள திறமை கரங்களை தன்னுடன் இணைத்துக் கொண்டு எஸ் எம் பாண்டி இயக்கியுள்ளார். கோடை விருந்தாக இப்படம் மே மாத இறுதியில் வெளியாகும் வகையில் படப்பிடிப்பு பிந்தைய மெருகேற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.